Hi friends, in the video, July madam, 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபர்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பா பாத்தீங்க அப்படினா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எதுக்காக அப்படினா டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபர்ஸ்னுடைய PDF உங்களுக்கு இலவசமாக கொடுக்கிறதுக்காக தான் அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9159632378. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9159632378. வாங்க இன்னைய வீடியோவை பார்க்கலாம். முதல் வினா பாருங்க, இ சஞ்சீவனி ஓபிடி திட்டத்தின் மூலம் பயனடைந்தோர் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் இது? இ சஞ்சீவினி ஓபிடி திட்டத்தின் மூலம் எத்தனை பேர் பயன்பெற்றிருக்காங்க, அதனுடைய அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படிங்கிறத வினா ஆன்சர் பாருங்க. தமிழ்நாடு, இந்த பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு. இந்த வினாவுக்கான விளக்கம் பாருங்க, இந்தியாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கட்டணமில்லா காணொளி மருத்துவ ஆலோசனை திட்டம் தான் இந்த இ சஞ்சீவினி ஓபிடி திட்டம். இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா 9000க்கும் மேற்பட்டோர் பயனடைந்து தமிழகம் வந்து முதலிடத்தில் இருக்கு. அதாவது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 9000க்கும் மேற்பட்டவர் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வந்து பயனடைந்திருக்காங்க. மருத்துவர்கள் வந்து நேரடியாக சென்று சந்தித்து மருத்துவம் பெற முடியாத நிலை வந்து தற்போது இருக்கு. இதை கருத்தில் கொண்டுதான் வீட்டில் இருந்தபடியே வந்துட்டு இணையதளம் அல்லது செல்போன் ஆப் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவர்களிடம் கட்டணம் இல்லாமல் காணொளி, ஓகேங்களா, காணொளி மருத்துவ ஆலோசனை பெறும் வகையில் தான் இந்த இ சஞ்சீவினி ஓபிடி என்ற தொலைதூர மருத்துவ சேவை திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய தொலைத்தொடர்பு சேவையும் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகமும் இணைந்து தான் வந்து நாட்டிலேயே முதல் முறையாக மிகப்பெரிய ஆன்லைன் ஓபிடி சேவையை கடந்த ஆண்டு தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எந்த ஆண்டு தொடங்கியிருக்காங்க, 2019 ஆண்டே வந்துட்டு இதை தொடங்கிட்டாங்க. இந்த சேவையை வந்து பயன்படுத்தி பயனடைந்தவர்களுடைய அடிப்படையில் தான் வந்துட்டு ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பட்டியலில் வந்துட்டு எந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இது வரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க, 9000க்கும் மேற்பட்டோர். ரெண்டாவது இடத்துல கேரளாவில் இருக்குது, கேரளா வந்து 6000க்கும் மேற்பட்டவர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. மூன்றாவது இடத்துல உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்குது, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 4000க்கும் மேற்பட்டவர் வந்து இந்த திட்டத்தை பயன்படுத்தி பயனடைஞ்சிருக்காங்க. நான்காவது இடத்துல வந்து ராஜஸ்தான், ராஜஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா 3000க்கும் மேற்பட்டவர் வந்து இந்த திட்டத்தை பயன்படுத்தி பயனடைஞ்சிருக்காங்க. அடுத்த வினா பாருங்க, புதிய LHP பெட்டிகள் கொண்ட சரக்கு ரயில்களை அறிமுகப்படுத்தி உள்ள ரயில்வே கோட்டம் இது? புதிய LHP, ஓகேங்களா, LHP அப்படின்னு ஒரு புதிய ஒரு பெட்டி இருக்கு. ஸோ அந்த பெட்டிகளை வந்து அறிமுகப்படுத்தி உள்ள ரயில்வே கோட்டம் எது? ஆன்சர் பாருங்க, சென்னை ரயில்வே. ஆன்சர் வந்து சென்னை ரயில்வே. இந்த வினாவுக்கான விளக்கம் பாருங்க, சென்னை ரயிலில் பார்த்தீங்க அப்படின்னா பார்சல் எடுத்து செல்லும் திறனை அதிகரிக்கும் வகையில் தான் இந்த புதிய LHP பெட்டிகள் கொண்ட சரக்கு ரயில்களை வந்து இந்த சென்னை ரயில்வே கோட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ரயில் பெட்டிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் தொழில்நுட்பத்தின் கீழ் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எந்த தொழில்நுட்பத்தின் கீழ் வடிவமைக்கப்பட்டுள்ளதுன்னு வினாக்கள் கேட்கலாம். அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஜெர்மன் தொழில்நுட்பத்தின் கீழ் வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதான் சரியான ஆன்சரு. இந்த சரக்கு ரயிலினுடைய முதல் சேவை வந்து எங்கே இருந்து எது வரைக்கும் ஃபஸ்ட்டு தொடங்கி வைக்கப்பட்டது அப்படிங்கிறோட வினா கேட்கலாம். அப்படி கேட்டாங்க அப்படின்னா சென்னை எழும்பூரிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு தான் முதல் சேவை வந்து தொடங்கி வைக்கப்பட்டது. அதுவும் என்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டது, 20/7/2020 அன்று வந்து தொடங்கி வைக்கப்பட்டது. அடுத்த வினா பாருங்க, வரலாற்று சிறப்பு மிக்க ஐரோப்பிய யூனியன் பட்ஜெட் என்று நிறைவேற்றப்பட்டது? வரலாற்று சிறப்பு மிக்க ஐரோப்பிய யூனியன் பட்ஜெட் வந்து என்று நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது தான் வினா. ஆன்சர் பாருங்க, 2020 ஜூலை 20 அன்று. ஆன்சர் வந்து 2020 ஜூலை 20. 1.8 லட்சம் கோடி யூரோ, ஓகேங்களா, சுமார் 154 லட்சம் கோடி மதிப்பிலான வரலாற்று சிறப்புமிக்க ஐரோப்பிய யூனியன் பட்ஜெட்டை நிறைவேற்ற உறுப்பு நாடுகளினுடைய தலைவர்கள் வந்து ஒப்புதல் அளித்தனர். இதை அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று, அதாவது நேத்து 21/7/2020 அன்று வந்து பட்ஜெட் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. இதில் தற்போது நோய் தொற்று பரவலால் பாதிக்கப்பட்டுள்ள உறுப்பு நாடுகளுக்கு வந்துட்டு
75,000 கோடி யூரோ, சுமார் 64 லட்சம் கோடி நிதி உதவி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதில் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பட்ஜெட்டினுடைய மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நோய் தொற்று பரவலால் பாதிக்கப்பட்டுள்ள உறுப்பு நாடுகளுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட் வந்துட்டு எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த வேணா பாருங்க, சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குதல் என்ற தலைப்பில் இந்தியா புத்தாக்க யோசனைகள் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? இந்தியா புத்தாக்க மாநாடுல வந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தலைப்பு வைப்பாங்க. அப்படி சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குதல் என்ற தலைப்பு வந்து எந்த ஆண்டு வைக்கப்பட்டது இந்த மாநாட்டில் அப்படிங்கிறதா அப்படின்னா, ஆன்சர் பாருங்க, 2020. ஆன்சர் வந்து 2020, அதாவது இந்த ஆண்டு தான் வந்துட்டு இந்த தலைப்பை வச்சிருக்காங்க. இந்த வினாவுக்கான விளக்கம் பாருங்க, இந்தியா அமெரிக்கா தொழிலமைப்பு கவுன்சில் சார்பில் இந்தியா புத்தாக்க யோசனைகள் மாநாடு வந்து காணொலி காட்சி வாயிலாக இன்று, அதாவது 22/7/2020 அன்று நடைபெற்றது. என்னைக்கு நடைபெற்றுச்சுன்னு அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். அப்படி கேள்வி கேட்டாங்கன்னா இன்னைக்கு நடைபெற்றுச்சு அப்படிங்கிறதான் சரியான ஆன்சரு. இந்த கவுன்சில் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 45 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து இந்த 45 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி தான் இந்த மாநாடு சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்த 2020 ஆண்டுக்கான மைய கருத்து என்ன? சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குதல் என்பது வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இது நாம வச்சுங்க 2020 ஆண்டுக்கான மைய கருத்து என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்னது? சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குதல் அப்படிங்கிறது தான் இதோடைய மைய கருத்து. அடுத்து என்ன பாருங்க, பிரதமர் அலுவலக இணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழக பெண் யார்? பிரதமர் அலுவலக இணை செயலாளராக தற்போது ஒரு தமிழக பெண் நியமிக்கப்பட்டுள்ளாரு, அவர் பெயர் என்ன அப்படிங்கறதான் வந்துட்டு கேள்வி. ஆன்சர் பாருங்க, அமுதா, ஐபிஎஸ் அதிகாரி அமுதா தான் வந்துட்டு தற்போது பிரதமர் அலுவலக இணை செயலாளராக வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். விளக்கம் பாருங்க, தமிழக பிரிவு ஐஏஎஸ் அதிகாரி அமுதா வந்து பிரதமர் அலுவலக இணை செயலாளராக வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1994 ஐஏஎஸ் பயிற்சி முடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்டில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி ஐஏஎஸ் அகாடமியில விரிவுலராக பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தவனா பாருங்க, பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளவர் யார்? பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளவர் யார் அப்படிங்கிறதா அப்படின்னா, ஆன்சர் பாருங்க, சஞ்சு பஜாஜ். ஆன்சர் வந்து சஞ்சு பஜாஜ். இந்த வினாவுக்கான விளக்கம் பாருங்க, கடந்த 30 ஆண்டுகளாக பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருந்த ராகுல் பஜாஜ் வந்து ஜூலை 31 வந்து அந்த பொறுப்புல இருந்து விலகினாரு. இதையடுத்து இந்த பொறுப்பை வந்து சஞ்சு பஜாஜ் வந்து ஏற்க உள்ளார். இவர் எப்போ வந்து இந்த பொறுப்பை ஏற்பார்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2020 ஆகஸ்ட் 1 எப்போ? 2020 ஆகஸ்ட் 1. அடுத்தவனா பாருங்க, சமீபத்தில் காலமான லால்ஜி தாண்டன் எந்த மாநிலத்தின் ஆளுநர்? சமீபத்தில் ஒருத்தர் காலமாயிட்டாரு, அவர் வந்து ஒரு ஆளுநர், அதுவும் எந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் அப்படிங்கிறதா வந்து அப்படின்னா, ஆன்சர் பாருங்க, மத்திய பிரதேசம். ஆன்சர் வந்து மத்திய பிரதேசம். விளக்கம் பாருங்க, மத்திய பிரதேச ஆளுநரும் உத்தரப்பிரதேச முன்னாள் அமைச்சருமான லால்ஜி தாண்டன் வந்து லக்னோவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவ்வாய்க்கிழமை அன்று வந்து காலமானார், அதாவது 21/7/2020 அன்று. இவர் வந்து எதுக்காக இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஒரு கல்லீரல் கோளாறு இருந்துச்சு, அதன் காரணமாக வந்து தான் ஜூன் 11 வந்து லக்னோவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் இவர் அனுமதிக்கப்பட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நான் பாருங்க, மக்களவை மற்றும் மாநிலங்களவைக்கு பாஜக புதிய தலைமை கொறட்டாக்களாக நியமிக்கப்பட்டுள்ளவர்கள் யார்? ஆன்சர் பாருங்க, ராகேஷ் சிங் மற்றும் சிவ பிரதாப் சுக்லா. ஆன்சர் வந்து ராகேஷ் சிங் மற்றும் சிவ பிரதாப் சுக்லா. விளக்கம் பாருங்க, மக்களவை பாஜக தலைமை கொறடாவாக இருந்த சஞ்சு ஜெய்வால் வந்து கட்சியின் பீகார் மாநில தலைவராக பதவி வகிக்கிறார். ஸோ பிஜேபியில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒருவருக்கு ஒரு பதவி தான், ஓகேங்களா? ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா ஒரு பதவி தான் அவருக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறதான் பிஜேபியினுடைய கொள்கை. அதனுடைய அடிப்படையில் தான் மக்களவை தலைமை கொறடா பதவியிலிருந்து சஞ்சு ஜெய்வால் வந்து விலகினார். இதையடுத்து இந்த பதவிக்கு வந்து ராஜேஷ் சிங் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்தது பாருங்க, மாநிலவை தலைமை கொறடாவாக இருந்த நாராயணன் பஞ்சாரியாவினுடைய பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து
புதிய கொறடாவாக சிவ பிரதாப் சுக்லா வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். மாநிலங்களவையினுடைய தலைமை கொறடாவாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? பிரதாப் சுக்லா, சிவ பிரதாப் சுக்லா. அடுத்தவனா பாருங்க, வேளாண் விளை பொருட்களை தடையில்லாமல் சந்தைப்படுத்துவதற்கு வழிகோலும் இரு அவசர சட்டங்களை மத்திய அரசு என்று அரசாணையில் வெளியிட்டது? ஆன்சர் பாருங்க, 2020 ஜூலை 20. ஆன்சர் வந்து 2020 ஜூலை 20. விளக்கம் பாருங்க, அந்த ரெண்டு அவசர சட்டங்கள், அதாவது ரெண்டு வேளாண் பொருட்கள் வர்த்தக அவசர சட்டங்கள், அந்த ரெண்டு சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, வேளாண் சந்தைகள் மட்டுமில்லாமல் மற்ற இடங்களிலும் வேளாண் விளைபொருட்களை விற்பனை செய்வதற்கு வந்து விவசாயிகளுக்கு வழிவகையை ஏற்படுத்தும் வகையில தான் வேளாண் பொருட்கள் வர்த்தக ஊக்குவிப்பு அவசர சட்டத்தை வந்து மத்திய அரசு நிறைவேற்றியிருக்காங்க. ஒரு சட்டம் என்னது? வேளாண் பொருட்கள் வர்த்தக ஊக்குவிப்பு அவசர சட்டம். அடுத்தது பாருங்க, வேளாண் பொருட்களை விளைவிக்கும் முன்பே அதனை விற்பனை செய்வது தொடர்பான தனியார் நிறுவனங்களுடன் விவசாயிகள் மேற்கொள்ளும் ஒப்பந்தங்களுக்கு சட்ட பாதுகாப்பு அளிக்கும் நோக்கில் வந்து விவசாயிகளுக்கான விலை உறுதி மற்றும் வேளாண் சேவைகள் ஒப்பந்த அவசர சட்டம். ஓகேங்களா, என்னது? விவசாயிகளுக்கான விலை உறுதி மற்றும் வேளாண் சேவைகள் ஒப்பந்த அவசர சட்டத்தையும் மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளது. இந்த ரெண்டு சட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2020 ஜூன் 5ஆம் தேதி இயற்றப்பட்டன அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எப்ப? 2020 ஜூன் 5ஆம் தேதி இயற்றப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. அரசாணை என்னைக்கு வெளியிட்டிருக்காங்க? அதாவது 20ஆம் தேதி வந்து அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தவனா பாருங்க, 2020ஆம் ஆண்டுக்கான நெல்சன் மண்டேலா பரிசு யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் பாருங்க, ரெண்டு பேருக்கு வந்து இந்த பரிசு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரும் யாராருன்னு பாத்தீங்கன்னா மோரிசானா கயட்டா மற்றும் மரியன்னா வர்த்தினோயன் நிஸ். இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து 2020ஆம் ஆண்டுக்கான நெல்சன் மண்டேலா பரிசு வந்து வழங்கப்பட உள்ளது. விளக்கம் பாருங்க, கிரேக்க நாட்டை சேர்ந்த மரியனா வர்த்தினோ இன்னிஸ் மற்றும் கென்னியாவை சேர்ந்த டாக்டர் மோரிசானா கயட்டா ஆகியோருக்கு வந்து 2020ஆம் ஆண்டுக்கான நெல்சன் மண்டேலா பரிசு வழங்கப்பட உள்ளது என்பது வழங்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க. இந்த பரிசு யாராருக்கெல்லாம் வழங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனித குலத்திற்கு சேவை செய்வதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் நபர்களினுடைய சாதனையை வந்து அங்கீகரிப்பதற்காக தான் இந்த விருது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் வழங்கப்பட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.